ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எனர்ஜி தமிழன் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ நாளில் வீடியோ போடலன்னு கேட்டிங்களா? இல்லை, நம்ம ரைஸ்டார் பண்ணி வச்ச வேலை தான். அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம இந்த எப்போ போல் நம்ம சின்ன இன்டர்வோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அந்த 3 vs 3 மேட்ச். பாக்ஸிங் பரம்பரையிலே கோஸ் கிட்ட இருக்கிற கால் பரம்பரை அவங்ககிட்ட கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனால தான் அவன் பேரு டான்சிங் கோஸ். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்னன்னா, இந்த ரைஸ்டார் பண்ணி வச்ச வேலை தான். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். தலைவர் ரொம்ப நாளாக பிஸியாக இருந்திருக்காரு. அதனால் வந்து என்னை போடவே விட மாட்டார். பார்த்துக்கோங்களேன், என்னை போட விட மாட்டார். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொன்னாலும் என்னை விடவே மாட்டாரு. அதனால் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரைஸ்டார்கிட்ட காரணம் கேட்போம். அவர் இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஏ ரைஸ்டார், என்ன பண்ணி இருக்கீங்க சொல்லுங்கள். அதாவது எனக்கு தமிழன், நீ என்னவென்றால் பல நாள் பிஸியாக இருந்த காரணம் வந்து கண்ணை எனக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஒரு டோர்னமெண்ட் கூப்பிட்டுட்டாங்க, அதுக்கு தான் போயிட்டேன். ஓகேவா? அது சில பல ப்ராப்ளம் ஆகிவிட்டது இந்த டோர்னமெண்ட்டில். நாங்கள் போய் அடிச்சிட்டோம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப நல்லாச்சு. நீ வீடியோ போட, நான் போன போட வேணாம்னு சொன்னேன். நீ போடலான்னு தானே சொன்னேன். நீ போய் சொல்லாத. ட்ரைஸ்டார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேல. நீங்கள் தானே என்ன மேட்ச்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது நீ வீடியோ போடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போய் பேசுறீங்க. எது உங்களுக்கு நியாயமா இல்லையா? ஆனால் போய் எனக்கு தமிழன், எனக்கு அந்த மாதிரி வேலைலாம் இல்லை. சரி, இப்போ நீ போர் அடிக்காம அந்த மேட்ச்சை பற்றி கொஞ்சம் சொல்லிடுற. எவன் விளாட்றனே எனக்கு தெரிய மாட்டேது. நீ டக்குனு மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லிவிட்டேன். நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் அது டக்குனு மேட்ச் புரிஞ்சுட்டு நீ போர் அடிக்காம போர் அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அதை நான் உட்காந்து சீரியஸாக அப்படியே ஜாலியாக விளாடு, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டை கொண்டு போவேன். இல்லை அப்படியா ரைஸ்டார்? ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். நண்பன் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மேட்ச் யார் யார் விளாட்றாங்களோ, அந்த யூஜி எக்ஸ்போ இருக்காரு, அதில் தான் நம்ம தலைவன் இருக்கார் யூஜி தமிழன். அவர் வந்து யூஜி எக்ஸ்போ ஐடியில் விளாட்றாரு. நான் நம்மளோட யூஜி டி மான்ஸ்டர். அவர் வந்து என்னதை நல்லா ப்ளே பண்ண ஆளும் உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் அவனை கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதான் அந்த சைடு எதிர் டீமில் வந்து பாலா பிஹெச் ஸ்ரீராம், யூஜிடி ஸ்ரீராம், பிஹெச் ராக்கின்னு ஒருத்தர். அவங்க எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான், நல்லா விளாடுவாங்க. அதனால் வந்து அவங்களோட சும்மா அது ஃபன் மேட்ச்சாக தான் போட்டு ஜாலியாக தான் போச்சு. இது நல்லா அதை நான் இந்த மேட்ச் ஜெயித்தோம், நல்லா ஜாலியாக போச்சு, எல்லாம் நல்லா விளாண்டாங்க. இந்த மேட்ச் இவங்க யூஜிடி ஸ்ரீராம் சில பல பேர் ஒழுங்காக விளாட்லன்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டேன், என்ன கேட்டால் வந்து நம்ம யூஜி தமிழன் சூப்பராக விளாண்டாரு, தலைவன் எனக்கு எமோட்லாம் போடுவார் இதில், அதை நான் சொல்கிறேன். ரைஸ்டார் கொஞ்சம் நீங்கள் இப்போ பேசலாமே. அதான் மேட்ச் ஜெயிச்சாஸ்ல பூயா தானே உங்களுக்கு? ஏ எனக்கு தமிழன், பூயா அடிச்சது நீடா, நான் விளாட்லடா. நான் விளாண்டுருந்தேன் என் 1-1-ஆ 1-3 ஆடி இந்த அசால்ட்டாக இதெல்லாம் ஒரு ரூம் மேட்ச்சாக நான் அசால்ட்டாக விளாண்டு ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒரு ரூம் மேட்ச் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன். அடா போங்க ரைஸ்டார், நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜண்டுன்னு எனக்கு தெரியாதா? ஆமாம். இன்னொன்று ஒன்று காய்ஸ் விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம மிஸ்டர் ஜோக்கர் வீட்டு தலைவர் புது மொபைல் வாங்குறாரு. அதை பற்றி நிறையா புகழ வேண்டும். அவரை புகழ விட்டு தலைங்க. அவனே ஒரு பாட்டின்னு எனக்கு தெரியும். அவனை வச்சு நான் என்னது சொல்ல போகிறேன். சரி, இந்த மேட்ச் பாருங்களேன். இந்த மேட்ச் வந்து நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். நாங்கள் மூணு பேரும் கிட்டக்கின்னு கவர் எடுத்து விளாண்டுட்டுருப்போம். 3 vs 3 முக்கியமான விஷயம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும். எப்போவுமே பக்கத்தில் பக்கத்தில் இருங்களே, பக்கத்தில் பக்கத்தில் இருந்தெல்லாம் வேறு லெவலில் ஆடலாம். இதோட இந்த யூஎம்பி புது யூஎம்பி வேறு லெவலில் அடிக்குது. சொல்ல போனாவே இது இந்த இதில் ஈஸியாக ஹெட்செட் அடிச்சுட்டு நீங்கள் இப்போலாம் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு நல்லா சூப்பராக குடிச்சிருக்காங்களா? ரெண்டு புல்லட் தலையில் போட்டாலே தலை தெரிச்சு போயிடும். இதில் வேறு இவ்வளோ அழுத்தத்துலங்க இந்த ரேட் ஆஃப் ஃபயருக்கு செத்தே போக மாட்டேன். பின்னாடி இருந்து ஒருத்தையும் தே தாம்சனில் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இதுக்கு என்னத்தை நான் சொல்கிறது ரைஸ்டார்? கல்யாணக்காரங்க யூஎம்பியில் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்த காரணமே நீங்கள் அடுத்து கூட தாண்டா கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் இப்படி பாட்டு மாதிரி அழுத்தி பிடிச்சாலும் அவன் க்ளூ ஆல் போடாமல் என்ன பண்ணுவேன்? அதுவும் ரூம் மேட்ச்சில் போய் லூஸ் தனமாக ஒன்றை மாதிரி யாராச்சும் அழுத்த முடியுமா? அழுத்தாமல் இருக்கணும். இப்போ பாரு, சரி பாவப்பட்ட ஜீவனாக உனக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு யூஜி தமிழனு. மக்களே சொல்ல போனால் என்னன்னு தெரியல, ரைஸ்டார் இந்த மேட்ச் ஃபுல்லாக சீரியஸாகவே இருக்கார், காமெடி பண்ண மாட்டார் என்னன்னு தெரியல. அதோட இன்னொரு என்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து யூஜி தமிழன் வந்து இன்னொரு ஒரு கஸ்டம் ரூம் மேட்ச் கூட்டிகிட்டு போயிருப்போம். 4 vs 4 அதில் என்ன தூக்கி கஸ்டமில் போட்டாங்க. நான் என்னத்த பண்ணுறது, நான் நல்லா தான் விளையாடுவேன். வேறு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அதனால் வந்து அவங்கள பிளேயில் போட்டு என்னை தூக்கி கஸ்டமில் போட்ட இது சி ஸ்பெக்கில் போட்டாங்க. நான் என்னத்தை பண்ணி சொல்லிடுறது. சரி, இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோமா? அந்த இது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன ஸ்பெக்கில் போட்டாங்க. அந்த மேட்ச் நான் சொல்கிறேன், இந்த எமௌண்ட் போடுறது இதில் இங்கே நல்ல எமௌண்ட் போட்டுட்ருப்போம். இன்னொரு அந்த ரூம் மேட்ச்சில் வந்து 4 vs 4 1 vs 4 ஆடுவார் யூஜி தமிழன். அதை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு. கேம் பிளே சும்மா மரண மாசாக இருந்துச்சு. அப்போ யூஜி தமிழன் வந்து 1 vs 4 வந்து M10 MP40 இதை ரெண்டு கண்ணை வச்சு சூப்பராகவே விளாண்டார். அந்த இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்கும் அந்த வீடியோ. அதுக்கும் நம்ம ரைஸ்டர் வருவார். ரைஸ்டர் என்ன ப்ளே தான் பண்ண மாட்டாரு. அதோட லைவ் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். லைவ் அப்லோட் பண்ண போது வெரிஃபிகேஷன் கேட்குதுங்க. நான் என்ன பண்ணுறது, அதுவும் 24 hours இது இப்போ கழிச்சு தான் எனக்கு அப்லோடே வருமா? அப்போ இது அப்லோடு கொடுக்குறாங்க. அது ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. யூடியூப்ல என்னன்னு தெரியல, ரொம்ப லேட்டாக தான் அப்லோடு கொடுக்குறாங்க. 24 hours கழிச்சு தான் லைவுக்கு உண்டுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 நாளாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் வரமாட்டேது. சரி, இன்னைக்கு இது ஒரு இதாக
கேட்டேன், அப்ரூவ்டு கேட்டு பார்த்தேன், அதுக்கு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து இன்னும் வரல. 24 hours கழிச்சு வந்துச்சுலாம் பாப்போம். 24 hours கழிச்சு அப்ரூவ் வந்துருச்சுலாம் நான் லைவ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி, இங்கே ஒரு வேற லெவல் நாக்கு லைவுக்குன்னு சொன்னோடனே நாக்கில் விழுது. எனக்கு என்ன நேரானோ எனக்கு என்ன நேரமோ தெரியல. சரி, ஒரு லக்காக இருக்கட்டும். ஏ ரைஸ் ஸ்டார் பேசுங்க, நான் இங்கே ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கேன் தண்ணி குடிக்காம, எனக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு. டே போட, எனக்கு தமிழ் நீலாம் ஒரு இது. நான் அப்போ எவ்வளோ நேரம் இது லைவ்ல கத்திட்டு இருந்திருப்பேன், எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு அப்போ எப்படி இருந்திருக்கோம், இந்த மாதிரி ப்ரோ பிளேயரானெல்லாம் இப்படிலாம் எல்லாம் நல்லா கத்திக்கிட்டே இருக்கணும். போட்டு லைவ்ல இப்படி அடிக்கணும், ஹெட்செட் விழுந்துச்சு, ஓ ஒன் டாப் க்ளூவால் போட்டேன், சிட்டப் க்ளூவால், 360 க்ளூவால், எல்லா க்ளூவாலும் போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். அது கூட உனக்கு தெரியாம என்ன இருக்கு, நீலாம் பாட்டு தண்ணி விளையாண்டுக்கு இருக்கு, உன வர வர பாட்டு சொல்லதே எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ரோன்லாம் சொல்ல வாயிலே வர மாட்டேங்குது, என்ன தண்ணி விளையாண்டு சொல்லிடுறேன், இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி தெரியாத பார்த்துக்கோ. மக்கள் அதுக்கப்புறம் வெறுப்பாய் உனக்கு என்ன கொலை பண்ணிடும் இங்கே வர கோவத்துக்கு. எனக்கே கத்தனை போல இருக்க, எவ்வளோக்கோ வந்து பாரு, உன்ன மாதிரி பாட்டுத்தனமா அவங்க விளாண்டுக்கு இருக்கா, இங்கே விளாண்டுக்கு இருக்கா, நீ என்னத்த பண்ணுற பாரு. நீ ஏறி வர க்ளூவல் கூட உன்னை உருப்படியாக போட தெரியல, அவன் ஈஸியாக இருந்தேன், ஈஸியாக ஒன்று அடிக்கிறான், நீ என்னத்த வச்சு விளாண்டுட்டு இருக்க, வேற வேலை கிடையாது, வர போகிற எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ரைஸ் ஸ்டார் காமெடி பண்ணுறேன்னு பேரில் கடுப்பு தானே ரைஸ் ஸ்டார், எவனுமே இங்கே வந்துட்டு போலையே ரைஸ் ஸ்டார். இப்போ நான் யார் எனக்கு தமிழ் ரைஸ் ஸ்டார் யார், இங்கே உன் கூட தானே உட்காந்துருக்கேன், இது கூட உனக்கு தெரியலையா, என்னத்த நீ பண்ணுற பார்த்துக்கோ, உனக்கு கண்ணு கூட சரியாக தெரியல, அப்புறம்னா கேம் பிளேயில் உருப்படி விளாண்டுக்கு வச்சிருவேன். நீலாம் ஒரு ப்ரோ பிளேயரா எனக்கு தமிழன். மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னே இருந்தேன். இந்த ரைஸ் ஸ்டார் நம்ம ரொம்ப அதை படுத்துறாருங்க, நூபு நம்பனே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்காகவே என்னோட அடுத்த சிஎஸ்ஆர் ஒரு இது அப்லோட் பண்ண போகிற வீடியோ, அந்த வீடியோவில் சும்மா மாசான கேம் பிளே எல்லாரும் விட நான் தான் ஹையஸ்ட்டுக்கு இல்லை, இல்லைனா நம்ம மான்ஸ்டர் பையன் வந்து எம்பிபியை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ இது எடுப்பேன், கில்லு எடுப்பேன், எம்பிபியை மட்டும் பிடுங்கிட்டு போயிடுவேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும் டேமேஜ் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவேன். அந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்லோட் பண்ணுறேன். அதோட இந்த மேட்ச் நாங்கள் நான் எத்தனை மேட்ச் இஷ்டமா, 3-4 மேட்ச் இஷ்டமா, இதோட இங்கே இவனுக்குலாம் எமோட் பொருள் அடிக்க மகிழ்ச்சி. சரி, இப்படி ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு கீழே கிடைச்சிச்சு. அதோட இன்னொரு ஒரு 4-4 அந்த மேட்ச்ல எப்பவுமே கஸ்டமர் மேட்ச்ல கிடைச்சதுலாம் அதை சத்தியமா விட்டுலாம். இங்கே பிடிச்சி அழுத்தி பிடிச்சாங்க, அழுத்தி பிடிச்சிட்டு பூயா அடிச்சு பூயா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்தா இங்கே இங்கே நாங்கள் எத்தனை தாட்டி எமோட் போட்டுட்டு இருப்போம், இதில் இவர் ரோஸ் எமோட் ஒன்று கொடுப்பாரு, அது தமிழனுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிடுவாரா. சொன்னோன்னே இங்கே பாவப்பட்ட ஜீவனா ஏறி போவாங்க, என்னை வச்சு செய்வாங்க பாருங்க, இப்படி ஆக்கிட்டாரு, எமோட் போட்டதுக்கு இதுதான்ட்டு அவங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு பற்றி விட்டுவாங்க. சரி, இந்த மேட்ச்சும் அப்படியே போவேன், அப்படியே போகிற போக்கில் நின்றுட்டு ஏறுவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ ரைஸ் ஸ்டார் உங்களுக்கு சொல்லுவார் என் கதி என்ன ஆச்சுன்னு. ஆ மக்களே, இந்த எனர்ஜி தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், பக்கத்தில் பெல் ஐக்கன் கொடுப்பாங்க, ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கமெண்ட் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் ரைஸ் ஸ்டார் பேசுவேன், இல்லைனா அடுத்த வீடியோ இருந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவேன், பார்த்துக்கோங்க. ரைஸ் ஸ்டார் அப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. போயிட்டே என்ன பண்ணுவேன் எனர்ஜி தமிழன். ரைஸ்டார் நீங்க போக மாட்டீங்க, நீங்க போக மாட்டீங்க, என்ன தனியை விட்டுட்டு நீங்க போகவே மாட்டீங்க, போக மாட்டீங்க, போகவே மாட்டீங்க, போக மாட்டீங்க, போக மாட்டீங்க, போக மாட்டீங்க, போக மாட்டீங்க, போக மாட்டீங்க, ஓகேவா? இப்ப பேசாம வீடியோ மட்டும் சொல்ல முடியுது. நீங்களா மக்களே, நான் பிசினஸ் பேச்சுக்கு ரைஸ்டாருக்கு கோவம் வந்துருச்சு. ரைஸ்டார் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பாத்துக்கோங்க. நான் உன்னை உங்களை விட நல்லாவே பேசுவேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் திட்டி விடுவேன் தேவையில்லாமல். இந்த வேலை வேறு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாம யூஜி எக்ஸ்போ வேறு லெவலில் இங்கே பாருங்களேன், இப்படி பிளாக் பண்ணுவாங்க நிறைய தாட்டி, எம்பி பாட்டி கிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அழுத்துறாருன்னு பாருங்களேன். வேறு லெவலில் இப்படி அழுத்திட்டு இருக்கப்போ நம்ம மான்ஸ்டர் பையன் இங்கிட்டு ஏறி போயிட்டு இருப்பேன், அதே க்ளூவால் போட்டு எப்படியோ அவங்க நாக் பண்ணிடுவார் எழுஞ்சி தம்பி. நீங்கள் சி இவரை நம்ம யூஜி எக்ஸ்போ யூஜி தம்பி நாங்கள் நாக் பண்ணிட்டேன், இங்கிட்டு வந்து நம்ம இவர் வந்துடுவார், நம்ம மறுபடியும் இன்னொரு ஒரு கிலோ முடிச்சுட்டு இந்த மேட்ச்சை எப்படியோ ஜெயிச்சிட்டோமா. ஏ ரைஸ் ஸ்டார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏ எனக்கு தமிழன், உன் கூட இங்கே தானடா உட்காந்துருக்கேன், அதுக்குள்ளே எங்கடா போவே, ஒருத்தர் தண்ணி குடிக்க வரலையே, ரெஸ்ட்ரூம் போக வரலையே, எங்கேயும் போக வர மாட்டேங்க, கொஞ்சம் நேரம் அமைதியே இருந்தா. ரைஸ் ஸ்டார் நான் அமைதியா இருந்தா யார் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது? நான் கொடுக்குறேன்டா, வேற வழி இல்லை, எனக்கு எனக்கு தமிழ் பாடா படுத்துறியேடா. சரி விடு, நான் கொடுக்குறேன். மக்களை இங்கே பாருங்க, இந்த மாதிரி இப்படி போயிட்டு ரைஸ் ஸ்டார் மாதிரி என்ன மாதிரி ப்ரோ பிளேயர் ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். இப்படி போயிட்டு இப்படி டக்குன்னு போய் எம்டனில் நாக்காயிட கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படி தலையை அமைச்சிங்களா டப்புன்னு போட்டு பட்டுன்னு இப்படி பண்ணிட்டு சாப்பிடுச்சு. ஐயோ, இது யூஜி எக்ஸ்போல இருக்கிறது நம்ம எனசிமலில், யூஜி தமிழன். ஆமா ஆமா, இப்பதான் நாமும் வருது. ஏ யூஜி தமிழன், உருப்படி ஆட வேண்டும் என்று? ஓகேமா, உங்கள் அபிமான நட்சத்திரம் ரைஸ் ஸ்டார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். ரைஸ் ஸ்டார், யூஜி தமிழன் நல்லா தான் விளாண்டுகிட்டு இருக்காரு, நீங்க தான் தேவலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியா இருக்கீங்களோ தலைவர்? ரொம்ப நாளா என்ன மட்டும் இப்படி வீடியோ போடாத வீடியோ போடாதன்னு சொல்லிட்டு தலைவர், நீங்க மட்டும் பிஸியா இருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா இல்லையா? மக்களை இந்த மேட்ச் இந்த இவனை நான் நாக் பண்ணேன்னு ஏறி ஏறி போனேன்,
பண்ணாங்க, கடைசியாக என்ன நாக் பண்ணிடுறாங்க, ஆனவனை எம்டினஸ்ட்டு. சரி மக்களை, இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாச்சு, இந்த ரூம் ஜெயிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய் பாய். அது மாசான வீடியோவில் வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.